உதயநிதி ஸ்டாலினோட மனைவி தான் கிருத்திகா. இவங்க திரைப்பட இயக்குனர், சமூக சேவகர், இயற்கை ஆர்வலர், பத்திரிகையாளர், எழுத்தாளர்னு பல முகங்களை கொண்டவங்க. இவங்க 1979 June 29 சென்னையில் பிறந்திருக்காங்க. தன்னோட கல்லூரி படிப்பை சென்னை லயோலா காலேஜில் படித்து விஷுவல் கம்யூனிகேஷன் பட்டம் வாங்கியிருக்காங்க. கல்லூரி படிப்புக்கு அப்புறம் விளம்பரத்துறையில் தன்னோட ஆர்வத்தை காட்டினாங்க. தன்னோட படித்த சக மாணவிகளோட இன்பாக்ஸ் 1305 பத்திரிகையை தொடங்கினாங்க. இதை தொடர்ந்து உயிர், உறவு, உண்மை, லைஃப்னு நிறைய குறும்படங்களையும் எடுத்து வெளியிட்டாங்க. இதில் இவங்க எடுத்த லைஃப்ங்கிற குறும்படம் ஜெய்ப்பூரில் நடந்த சர்வதேச திரைப்பட விழாவில் சிறந்த இயக்குனருக்கான பட்டத்தை வாங்கி கொடுத்துச்சு. திருநங்கைகளோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த சதையை மீறிங்கிற ஒரு குறும்படத்தை வெளியிட்டாங்க. இந்த குறும்படம் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிது. இவங்க லயோலா கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கும்போது தன்னோட படித்த சக மாணவனான உதயநிதி ஸ்டாலினை நீண்ட காலமாக காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணத்துக்கு அப்புறம் இவங்க இயக்குன முதல் திரைப்படம் தான் சிவா பிரியானந்த் நடிப்பில் வெளிவந்த வணக்கம் சென்னை. இந்த படம் மூலியமா தான் இயக்குனராகவும் எழுத்தாளராகவும் அறிமுகமானாங்க. இதை தொடர்ந்து விஜய் ஆண்டனி நடிப்பில் ரீசெண்டாக வெளிவந்த காளிங்கிற திரைப்படத்தையும் கிருத்திகா தான் இயக்கியிருக்காங்க. இவங்க இயக்குனர் மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த சமூக சேவரும் ஆவாங்க. இவங்க சுமார் 500 மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டிருக்காங்க. இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க தமிழ் 360 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.